இது வரைக்கும் நம்ம இந்த மாடியூல் வந்துட்டு எப்படி ஸ்மார்ட் லைஃப் ஆப் வழியா கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வந்து மொபைல் ஆன் ஆஃப் பண்ணலாம், ஸோ 2-way ஸ்விட்ச் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட அடுத்த ஸ்டெப், அதாவது வாய்ஸ் கமாண்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்மளோட எக்கோ ஷோ டிஸ்பிளேவும் ப்ளஸ் கூகுள் ஹோம் ஸ்பீக்கர் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்விட்சும் வந்துட்டு எல்லோ லைட் ரெட் லைட் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அப்படி வச்சிருக்கேன். ஸோ எல்லோ லைட் ஆன் பண்ணால் எல்லோ லைட் ஆன் ஆகுது, ரெட் லைட் ஆன் பண்ணால் ரெட் லைட் ஆன் ஆகுது. ஸோ அது ரெண்டையும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது எப்படி வந்து நம்ம கூகுள் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இங்கே மேலே இருக்க எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலில் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் போயிட்டு கூகுள் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூ மோர் வேஸ் டு லிங்க் அந்த மாதிரி எப்படி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். மேலே ரீலாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீலாகின் டச் பண்ணுங்கள். ரீலாகின் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் அண்ட் அக்கௌண்ட் டு ஸ்மார்ட் to control smart life on any device அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது வந்து கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே வந்துட்டு லிங்க் ஒரு ஸ்மார்ட் லைஃப் அக்கௌண்ட் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அக்ரி அண்ட் லிங்க் கொடுங்க. அக்ரி அண்ட் லிங்க் கொடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறது எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் லைஃப் ஆப் வந்துட்டு இந்த நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட மேப் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கூகுள் ஹோம் ஆப் எல்லாம் செட் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்னென்ன மாடியூல்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிறைய மாடியூல்ஸ் வச்சுருக்கோம். நான் இப்போதைக்கு வந்து கரெக்டாக இந்த 2 சேனல் வைஃபை ஸ்விட்ச் மட்டும் நான் இதில் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் டு ரூம் கொடுக்குறேன், ஆஃபீஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக வந்து 2 சேனல் வைஃபை வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான கிளிக் மார்க் வரும். ஸோ அது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த ஸ்விட்ச் மாடியூல் வந்து கூகுள் ஹோமோட, அதாவது இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்பீக்கரோட ஆட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லான அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா டிவைஸஸும் அந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப் கீழே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா எல்லா டிவைஸஸுமே வந்து நீங்கள் கூகுள் வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம டெமோ பர்பஸ்க்காக. ஸோ இதுலேருந்து பேக் வந்துடலாம். வந்துட்டு இப்போ நான் வந்து கூகுளை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துறேன். ஹே கூகுள், turn on yellow light. Sure, turning the yellow light on. So voice command கொடுத்த உடனே yellow light on ஆயிடுச்சு. Hey Google, turn on red light. All right, turning on the red light. So நம்ம command கொடுக்க வந்து இங்க lights on ஆயிடும். இத வந்து இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி பார்த்தலாம். Hey Google, turn off yellow light. All right, turning the yellow light off. ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கண்ட்ரோல் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் வழியாக நம்ம வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுறோம், மேனுவலாக நம்ம ஸ்விட்ச்லேயே ஆன் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்க வெரைட்டிஸில் நீங்கள் வந்து இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் இந்த ஒரு மாடியூல் வச்சு. ஸோ இந்த அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இந்த சின்ன மாடியூலுக்குள்ள வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதே வந்துட்டு நம்ம இப்போ அலெக்ஸாவில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துட்டு வந்தலாம் வாங்க. ஸோ நம்ம அலெக்ஸாவில் இந்த மாடியூல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக திரும்ப வந்துட்டு அதே மாதிரி அந்த எடிட் ஐக்கான் போய்க்கோங்க. போனீங்கன்னா உள்ள வந்து தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலில் அலெக்ஸா இருக்கும். அலெக்ஸா கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுலயும் அதே தான் கேட்கும், அலெக்ஸா கூட லிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ சைன் இன் வித் அமேசான் கேட்கும். சைன் இன் வித் அமேசான் கொடுங்க. உங்களோட அமேசான் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து அலெக்ஸாக்கு யூஸ் பண்ணியிருக்க அமேசான் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணுங்க. ஸோ சைன் இன் ஆனோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். ஸ்மார்ட் லைஃப் would like to access to Alexa அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது நம்ம ஸ்மார்ட் லைஃப் ஆப் வந்துட்டு அலெக்ஸா அக்சஸ் பண்ற பெர்மிஷன் கேக்குது. சோ அலோ கொடுத்துறோம். Sorry, I didn't find a group or device named SmartBulb. அலெக்ஸா உங்களை கூப்பிடல, வெயிட் பண்ணுங்க. சோ வந்து வந்து நம்ம அலெக்ஸா வந்து லிங்க் பண்ணிட்டோம் இந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட. சோ இப்போ வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி பாத்துருவோம். பேரை கத்தி சொல்ல முடியும், ஒரு வாட்டி சொன்னப்ப கேட்டுட்டு இருக்கு. அலெக்ஸா, turn on yellow bulb. Okay. அலெக்ஸா, turn on red light. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அலெக்ஸாலே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் இந்த ரெண்டு கூகுளுக்கும் அலெக்ஸாங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேருந்து வாய்ஸ்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ நம்மளோட வந்து எல்லா ஏஐ அசிஸ்டன்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ அலெக்ஸா, கூகுள், சிரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கண்ட்ரோல், உங்கள் வீட்டில் என்ன கேட்ஜெட் இருந்தாலும் நீங்கள் எல்லா ஸ்விட்சஸ் வந்துட்டு உட்கார்ந்த இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். மொபைல்லையோ வாய்ஸ்லையோ எப்படியாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்கெடியூல், இன்ச்சிங், ரேண்டம், சர்க்குலேட், டைமர்னு சொல்லிட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த மாடியூல் இருக்குது. ஸோ இந்த மாடியூல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதோட லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதிர் arcnics.com போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை அமேசான்லேயும் போய் நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.